ஹாய்ஸ், வெல்கம் டு ஜிடி ஸ்டடி பார்க். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் பேட்டர்ன், இங்கிலீஷ் கிராமரில் இருக்க சென்டென்ஸ் பேட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஜிடி ஸ்டடி பார்க் மூலிமா நாங்கள் கான்செப்ட் ஃபெஸ்ட்டுன்னு ஒரு ஃபெஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். எதுக்காக இந்த கான்செப்ட் ஃபெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எங்கள் ஜிடி ஸ்டடி பார்க்கோட ஸ்பெஷாலிட்டியே நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வீடியோஸாக போடாமல் உங்களுக்கு என்ன கான்செப்ட்ஸ் டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த கான்செப்ட்ஸ்க்காக தான் நாங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணணும், அதுக்காக தான் இந்த சேனல் க்ரியேட் பண்ணது அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி அது நிறையா ரீச் ஆகலைன்றதுக்காக தான் இப்போ இந்த கான்செப்ட் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்ட் ஃபெஸ்ட்டோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் உங்களோட டீட்டெயில்ஸ், அப்புறம் நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, என்ன சப்ஜெக்டில் உங்களுக்கு டவுட்டு, என்ன டவுட்டுன்னு இருக்கும், அந்த டவுட்டை ஃபில் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த ஃபார்ம் மூலிமா உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரிலேட்டடான வீடியோஸை வர வர நாட்களில் போடுவோம். ஓகேவா காய்ஸ், இதுதான் இந்த கான்செப்ட் ஃபெஸ்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ப்ரைவேட் டியூஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர்த்துக்கு ஆன்லைன் கிளாஸ்லேயும் புரியல, சரி யூடியூப்பில் வந்து பார்த்தா அதுவும் புரியல, எனக்கு தனியாக யாராவது சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. அவங்களுக்காக தான் ப்ரைவேட் டியூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி எங்கள் டியூஷன்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. மேபி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ரைவேட் டியூஷன் வேணும், ஆன்லைன் டியூஷன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை டச் பண்ணி குரூப்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்யூட்டர் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே காய்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் இருக்க கிராமரில் சென்டென்ஸ் பேட்டர்ன், இது லோயர் கிளாஸஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹையர் கிளாஸஸ் வரைக்குமே இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குது. இருந்தாலும் நிறையா பேர்த்துக்கு இன்னும் இதில் நிறையா டவுட்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன், சென்டென்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு ப்ரேஸு ஒரு க்ளாஸு இது ரெண்டும் சேர்ந்தது தான் சென்டென்ஸ் பேட்டர்ன். இப்போ ப்ரேஸ் அப்படின்னா அது என்ன சொல்கிறது, அது ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸை ரெண்டாக பிரிக்கும் போது அதை ப்ரேஸ்ன்னுவாங்க, க்ளாஸ்ன்னுவாங்க. ப்ரேஸ்ன்றது மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக ஆகாது. எப்போ ஒரு க்ளாஸ் கூட செய்கிறதோ அப்போ தான் அது கம்ப்ளீட் சென்டென்ஸாக ஆகும். இப்போதைக்கு சென்டென்ஸ்னால் ப்ரேஸ் ப்ளஸ் க்ளாஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேபி நான் பின்னாடி வர வீடியோஸில் ப்ரேஸ்னால் என்ன, க்ளாஸ் க்ளாஸ் ஒரு டைப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, மேபி அந்த சென்டென்ஸில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்லேயே டூ டைப்ஸ் இருக்குது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட், அட்வெர்ப் ஆர் அர்ஜென்ட் அண்ட் அப்ஜெக்டிவ். ஓகேவா, மோஸ்ட்டாக உங்களுக்கு க்வெஸ்சன் கொடுக்குற சென்டென்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஓசி பேட்டர்ன், ஐ மீன் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், இதெல்லாம் காமனாக வர மாதிரி இருக்கும். அட்வெர்ப் எப்பயோ தான் கேட்குற மாதிரி இருப்பாங்க, அப்ஜெக்டிவ்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் தான், இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட்னா என்னென்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட்ன்றது ஒன்றுமே இல்லை, அந்த சென்டென்ஸில் எதை பற்றி பேச வராங்க, யாரை பற்றி பேச வராங்க. ஒரு பர்சன் வச்சு அந்த சப்ஜெக்டில் பேசியிருந்தாங்கன்னா அந்த பர்சன் யார் அப்படின்றவங்க தான் சப்ஜெக்ட்டு. அதேமாதிரி ஒரு ஆப்ஜெக்டை பற்றி பேசியிருந்தாங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்றது தான் சப்ஜெக்ட். அதுதான் ஹூ ஆர் வாட், அவங்க சொல்லியிருக்க ஆக்ஷனை. இப்போ ஒரு சென்டென்ஸில் ஒரு பர்சன் இந்த ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்காங்கன்னா அந்த ஆக்ஷன் பண்ணுறவங்க யார், இல்லை அந்த ஆப்ஜெக்ட் என்ன, அந்த ஹூ ஆர் வாட் இஸ் டூயிங் த வேர்ப், அதாவது அந்த ஆக்ஷனை செய்கிறவங்க யார் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜெனிஃபர் வாக்டு டு த ஸ்டோர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெனிஃபர் வந்துட்டு ஸ்டோருக்கு நடந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ அந்த இடத்துல அந்த நடந்து போகிறவங்க யார், அந்த ஆக்ஷன் பண்ணுறவங்க யார், ஜெனிஃபர். ஸோ ஜெனிஃபர் தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, வேர்பு. வேர்ப்லேயே டூ டைப்ஸ் இருக்குது, அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்ம வேர்ப்னா என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம், அப்புறம் வேர்போட டூ டைப்ஸ் பார்க்கலாம். வேர்ப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, நம்ம ஒரு ஆக்ஷன் செய்கிறோம், ஒரு வேலையை செய்கிறோம். நம்ம செய்கிற தமிழில் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்களா, நம்ம செய்கிற செயலை சொல்கிறது தான் வினைச்சொல். அதே மாதிரி தான் வேர்ப்ன்றதும் வினைச்சொல் தான் இங்கிலீஷில், அப்படியே நம்ம செய்கிற செயலை குறிக்கிறது அப்படின்றது தான் வேர்ப். அந்த வேர்ப் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டென்சஸில் கூட இருக்கும், அதை நம்ம 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் படிச்சிருப்போம், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், அந்த மாதிரி எல்லா டென்சஸ்லேயும் அந்த வேர்ப் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆ சொல்லிட்ட வேர்ப்ன்றது ஆக்ஷன், நம்ம செய்கிற செயல். அதே எக்ஸாம்பிளில் ஜெனிஃபர் வாக்டு டு த ஸ்டோர். இந்த இடத்துல ஜெனிஃபர் என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க, வாக்டு நடந்து போனாங்க அப்படின்றதான் இங்கே ஆக்ஷன். ஸோ அதுதான் இந்த இடத்துல வேர்ப்.
நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் ஆல்ரெடி வேர்ப் வந்து டூ டைப்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ப் அண்ட் லிங்கிங் வேர்ப் அப்படின்றது. ஆக்ஷன் வேர்ப் அதோட வேர்ட்லேயே அதோட மீனிங் வந்துருச்சு. ஆக்ஷன் நம்ம செய்கிற செயலை குடிக்கிற மாதிரி ஒரு வேர்ப் இருந்துச்சுன்னா அதுதான் ஆக்ஷன் வேர்ப். லிங்கிங் வேர்ப் அப்படின்றது என்னென்னா அது வந்துட்டு ஆக்ஷனை குறிக்காது, ஒரு பர்சன் வந்துட்டு என்ன செயல் செய்கிறாங்கன்றதை குறிக்காது, ஆனால் அந்த பர்சனை குறிக்கும். சப்ஜெக்ட் ஒரு பர்சனோ இல்லை பொருளோ. லிங்கிங் வேர்ப்னால் ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேத்துக்கு அதுவே கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்கும். பி ஃபார்ம் வேர்ப் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இஸ் ஆம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, இஸ் ஆம் பி அதெல்லாம் படிச்சிருப்போம், அதான் பி ஃபார்ம் வேர்ப். அதெல்லாம் தான் இந்த இடத்துல லிங்கிங் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வேர்ப்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இது இல்லைனாலும் அந்த சென்டென்ஸ் எப்படி, இப்போ சப்ஜெக்ட் வேர்ப் வச்சு இது பண்ணிடலாம், சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், பட் ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாகவே இருக்கும். ஆப்ஜெக்ட்னா ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன், அதாவது அந்த ஆக்ஷனை யார் ரிசீவ் பண்ணுறாங்க, அந்த ஆக்ஷன் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்றது தான் அந்த இடத்துல ஆப்ஜெக்டாக இருக்கும். இந்த இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு இது இருக்குது. இப்போ சப்ஜெக்ட்னா நான் பர்சன்னு சொல்லியிருக்கேன், அதனால் ஹூ ஆர் வாட், அந்த வார்த்தை வந்துட்டு ஹூன்ற கேள்விக்கோ வாட்டுன்ற கேள்விக்கோ ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அது சப்ஜெக்ட். வேர்ப் அந்த மாதிரி கிடையாது, வேர்ப் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆக்ஷனோ இல்லைனா ஈஸ் ஆ ஆம் ஆர் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வேர்ப்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஜெக்ட்டும் அதே மாதிரி தான் எனக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹூ ஆர் வாட் த சப்ஜெக்ட் டஸ் சம்திங் டு, யாருக்கு செய்கிறாங்க எதுக்காக செய்கிறாங்க அப்படின்றத குறிக்கிறது. சப்ஜெக்ட்னா யார் செய்கிறாங்க எது செய்யுது என்ன செய்யுது அந்த மாதிரி, ஆப்ஜெக்ட்னா அந்த ஹூ ஆர் வாட் யார் வந்துட்டு யாருக்காக அதை செஞ்சுருக்காங்க, யாரை போய் அதை அடையுது அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஜெனிஃபர் வாக்டு டு த ஸ்டோர். இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஜெனிஃபர்ன்றது சப்ஜெக்ட், அந்த பர்சன் குறிக்குது ஃபஸ்ட் பர்சன். நெக்ஸ்ட்டு வாக்டுன்றது அந்த வேர்ப் டு த ஸ்டோர், எங்கே போனாங்க என்ன பண்ணாங்க யாரை போய் அடையுது அவங்க நடந்தாங்கன்னு தெரிஞ்சிச்சு இது வரைக்கும். ஜெனிஃபர் வாக்டு பார்த்தீங்களா, அது ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸாகவே இருக்குல்ல, அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்தால் தான் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாகவே அது மாற முடியும். ஜெனிஃபர் வாக்டு அதை போய் யார் ரிசீவ் ஆகுது, டூ த ஸ்டோர், எங்கே போனாங்க ஸ்டோருக்கு போனாங்க. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆப்ஜெக்ட்லேயே வந்துட்டு டூ டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா, மோஸ்ட்லி உங்களுக்கு எப்படி பேட்டர்ன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சப்ஜெக்ட் வேர்பு, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வர மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் வேர்ப் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்தால் இது ரெண்டும் ஒன்றா தான் வரும், தனித்தனியாக வராது ஒரு சென்டென்ஸில். அப்படி தனியாக மட்டும் வந்துச்சுன்னா அது ஆப்ஜெக்ட்னு தான் போடுவோமே தவிர அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு போட மாட்டோம். மோஸ்ட்லி டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒரே சென்டென்ஸில் ஒட்டுக்காக தான் வரும். ஓகேவா, ஓகே நீ பாருங்கள், டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்றும் கிடையாது. சே த சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் ஃபாலோடு பை ஹூம் ஆர் வாட், என்ன அப்படின்னு சொல்லணும், என்ன நடந்தது இல்லைன்னா யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்றது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா, அதோடய பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஹூ ஆர் வாட். அதாவது ஆக்சுவலி ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது. ஆப்ஜெக்ட்னா எதை போய் ரிசீவ் ஆகுது அப்படின்றது தான் டைரக்ட் ஆப்ஜெக்டோட மீனிங். அதான் வி ரிசீவ்டு, அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அதே பார்சல் என்ன ரிசீவ் பண்ணாங்க அந்த இடத்துல வாட் அப்படின்ற கேள்விக்கு கொடுக்குதுல்ல, ஹூ இல்லைன்னா வாட் அந்த கேள்விக்கு ஆன்சர் தரணும். என்ன ரிசீவ் பண்ணாங்க, பார்சலை ரிசீவ் பண்ணாங்க. நான் தான் சொன்னேன்ல ஆப்ஜெக்ட் அண்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான், இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம குழப்பிக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக சென்டென்ஸ் பேட்டர்ன் எழுதிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இது வந்துட்டு ஹூம் ஆர் வாட் அதுக்கு கொடுக்கும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்னன்னா யாருக்காக, யாருக்காக தான் இங்கே பாருங்கள், டு ஹூம் யாருக்காக, யாருக்கு, டு ஹூம் யாருக்கு கொடுத்தாங்க, யாருக்கு பண்ணாங்க, ஃபார் ஹூம் யாருக்காக பண்ணாங்க, யாருக்காக இதை செய்யப்பட்டது, யாருக்காக வாங்கினாங்க, ஃபார் வாட் எதுக்காக இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி கேள்விக்கெலாம் கொடுக்கணும். இப்போ என்ன சொல்கிறது பாருங்களேன், சப்ஜெக்ட் இதை நான் சொன்னல, மோஸ்ட் ஆஃப் த டைம் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் ஒட்டுக்காக தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ கேவ் ஹிம் ஹர் அட்ரஸ் அப்படின்ட்டு இருக்காங்களா, யாருக்கு கொடுத்தாங்க, ஹிம்
அதில் அந்த ஹிம்ன்ற வார்த்தை இல்லைனாலே யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்ற க்வெஸ்சனுக்கு ஆன்சரே எல்லாம் போயிடும். டு ஹோம், யாருக்கு கொடுத்தாங்க, ஹிம், அவனுக்கு கொடுத்தாங்க, அந்த மீனிங் தருது. ஸோ இந்த ஹிம்ன்றது தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி என்ன கொடுத்தாங்க அப்படின்னா அட்ரஸ் கொடுத்தாங்களா, அப்போ இந்த இடத்துல இதுதான் ஹெர் அட்ரஸ் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்துட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா, இந்த இடத்துல வந்துட்டு ஹெர் அட்ரஸ் அப்படின்றது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட். இப்போ ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னால் ஒன்றும் இல்லை, நம்ம சொல்லுவோம்ல யாரையாவது பார்த்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட்டு ஒருத்தங்களை புகழ்ந்து பேசினா அதுவும் காம்ப்ளிமெண்ட் தான், ஒருத்தங்களை இகழ்ந்து பேசினா அதுவும் காம்ப்ளிமெண்ட் தான். அதே மாதிரி தான் எக்ஸ்ப்ரெஷன் தட் ஹெல்ப் டு கம்ப்ளீட் த மீனிங் ஆஃப் ப்ரெடிக்ட். அதாவது இங்கே பாருங்கள், ஃபாலோஸ் த வெர்ப் அண்ட் ஆட்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி. ஒன்று சப்ஜெக்டை புகழ்ந்து அங்கே பேசியிருக்கோம், சப்ஜெக்டை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் நமக்கு தர மாதிரி பேசியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸில் வெறும் பாய் அப்படின்னு சொல்கிறதுக்கும், எ ஸ்மார்ட் பாய், அவன் ரொம்ப ஸ்மார்ட்டானவன் அப்படின்றப்ப அந்த சப்ஜெக்டை அதிலே டிஸ்கிரைப் பண்ணிடுறோமா, ஓ இந்த பையன் ஸ்மார்ட்டான பையன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் காம்ப்ளிமெண்ட்டு. மோஸ்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி அந்த மாதிரி வர மாதிரி இருந்தால் அது காம்ப்ளிமெண்ட்னுவோம். அப்புறம் ஒருத்தங்களோட பொசிஷன், பொசிஷன்னா அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பொசிஷன். ஓகேவா, அந்த சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா எப்படி இருக்கும்னா, கலர் சொல்லுவோம் தெரியுமா நம்ம, கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, அது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்டில் தான் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், அதை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஹீ இஸ் அ டீச்சர், அவர் ஒரு டீச்சர், அந்த இடத்துல அவருடைய பொசிஷன் குறிக்குதான், அவர் வந்துட்டு டீச்சராக இருக்காருன்னு பொசிஷன் கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல டீச்சருன்றது ஆப்ஜெக்ட் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தோன்னே ஹீன்றது சப்ஜெக்டு, இஸ்ன்றது வேர்பு, ஏன் டீச்சர்ன்றது ஆப்ஜெக்ட் அப்படி பண்ணக்கூடாது. ஆப்ஜெக்ட்னா என்னென்னா வாட் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும், என்ன யார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே பொசிஷன் குறிக்கிறதுனால நீங்கள் ஆப்ஜெக்ட் என்ன சொல்கிறது, ஆப்ஜெக்ட்னு போட்டுறாதீங்க, பொசிஷன் குறிக்கிறதுனால காம்ப்ளிமெண்ட்டுன்னு தான் போடணும். ஓகேவா, குழப்பிக்காதீங்க, எது ஆப்ஜெக்ட்னு போடணும் எது காம்ப்ளிமெண்ட், நல்லா நீ வச்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்னா ஒருத்தங்க செய்கிற என்ன தான் அதோட ஆப்ஜெக்டோட ப்ளேஸில் அது இருந்தாலுமே, ஒருத்தங்க செய்கிற வேலையோ இல்லை ஏதோ ஒரு குவாலிட்டியோ இல்லை ஏதோ ஒரு கலரோ பியூட்டிஃபுல் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது அது காம்ப்ளிமெண்ட்டாக தான் வரும் அப்படின்னு நீங்கள் தான் மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், அட்வெர்ப். அட்வெர்ப் இது என்னென்னா, மாடிஃபைஸ் அ வேர்ப், அதாவது வேர்ப் ஒன்று வந்துட்டு இதை வேர்பை மாற்றும், வேர்பை மாற்றுறதுனால தான் அட்வெர்ப், இல்லைன்னா அட்ஜெக்டிவை மாற்றும், இல்லைன்னா இன்னொரு அட்வெர்பை மாற்றும். இப்போ அட்வெர்ப்னா ஒன்றும் கிடையாது, இப்போ எப்படி ஆப்ஜெக்ட்னா ஹூ ஆர் வாட், அந்த ஹூம் ஆர் வாட் அதுக்கு வந்துட்டு மீனிங் ஆன்சர் தரணும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா டூ ஹூம், ஃபார் ஹூம், ஃபார் வாட் அந்த க்வெஸ்சனுக்குலாம் ஆன்சர் பண்ணுவோம். அட்வெர்ப்னா என்னென்ன க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. When, where, why, or how. ஒரு சென்டென்ஸில் வென் எப்போ நடந்துச்சு, இப்போ ஒரு சென்டென்ஸில் லாஸ்ட் இயர் அப்படின்னு இருக்குன்னா, அப்போ அது அந்த இடத்துல வந்துட்டு எப்போ நடந்துச்சு அப்படின்றத குறிக்குதா, அப்போ அது ஒரு அட்வெர்ப். வேர் எங்கே நடந்துச்சு, ஒரு ஷாப்பில் பார்த்த அவங்கள எங்கே நடந்துச்சு, ஷாப்பில் நடந்துச்சு அப்படி இருந்தால் அது அட்வெர்ப். வை ஏன் இது நடந்துச்சு அந்த மாதிரி மீனிங். நெக்ஸ்ட் ஹவு எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இவங்க ரொம்ப ரூடாக எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல அது அட்வெர்ப். ஓகேவா, எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷி வர்க்டு இன் புக் ஷாப், எங்கே வேலை செஞ்சாங்க, எங்கே, நீங்கள் பாருங்கள், ஷீன்றது சப்ஜெக்டு, வர்க்டுன்றது வேர்பு, இன் புக் ஷாப்னே அது ஆப்ஜெக்டா காம்ப்ளிமெண்டான்னு குழப்பிக்காது, அது ஒரு பிளேஸ், அது ஒரு பிளேஸ் குறிக்குது. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு இன் ஷாப், இன் புக் ஷாப் அப்படின்ற வார்த்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம என்னென்னு படிப்போம், ஷீ வர்க்டு, அவ்வளோதான், ஷீ வர்க்டு, எங்கே ஒர்க் பண்ணாங்க தெரியணும்ல, வேர் எங்கே ஒர்க் பண்ணாங்க, அப்போ அந்த வேர்ன்ற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தருது இன் புக் ஷாப், அப்போ அது அட்வெர்ப். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி இந்த ஹூ வாட் ஒவ்வொரு இதுக்கும் சொன்னேன் பார்த்தீங்களா, சப்ஜெக்ட்னா ஹூ வாட், அதே மாதிரி ஆப்ஜெக்ட்னா என்ன, அதே மாதிரி வந்துட்டு அட்வெர்புக்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே ஈஸியாக இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா அட்ஜெக்டிவ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும், இல்லைன்னா ஒரு பி வேர்புக்கு பின்னாடி, நாட் அ வேர்ப், பி வேர்ப். நான் சொன்னேன்ல, ஈஸ், ஆன், ஆர்,
அந்த மாதிரி இருக்கிற பி வேர்புக்கு பின்னாடி தான் அட்ஜெக்டிவ் எப்பயுமே காமனாக வரும். அட்ஜெக்டிவ் என்ன குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பொருளோட ஷேப்பையோ இல்லை அந்த பொருளோட கலரையோ இல்லை ஒருத்தரோட ஏஜையோ. நவுனை பற்றி இன்னொன்று ஞாபகிச்சுக்கோங்க, காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது சப்ஜெக்டுக்கோ ஆப்ஜெக்டுக்கு பற்றியோ, என்ன சொல்கிறது, சப்ஜெக்டோட குவாலிட்டி இல்லை ஆப்ஜெக்டோட குவாலிட்டி இல்லை அவங்களோட பொசிஷன் சொல்கிறது காம்ப்ளிமெண்ட். என்னடா இது இவங்க அங்கேயும் கலர்னு சொன்னாங்க இங்கேயும் கலர்னு சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்காதீங்க. அது சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் குறிக்கணும். இங்கே நவுன் ஒரு பர்சன் இல்லைனா ஒரு பொருள் நவுன், அந்த நவுனோடைய ஷேப்பையோ இல்லை கலரையோ அவங்களோட ஏஜையோ, அந்த நவுனோட ஏஜையோ, லிட்டில் பாய், எ லிட்டில் பாய் அந்த இடத்த குறிக்குது பார்த்தீங்களா, எ லிட்டில் பாய் அவன் வந்துட்டு அந்த இடத்துல ஏஜ் குறிக்குது, அவன் சின்ன பையன் அப்படின்றது நவுன். அந்த பாயின்றது நவுன், நவுன்றது ஒருத்தங்களை குறிக்கிற வார்த்தை நவுன், அதோட முன்னாடி வரக்கூடியதான். நான் சொன்னல பிஃபோர் த நவுன் ஆர் ஆஃப்டர் த பி வெர்ப், பி வெர்புக்கு பின்னாடியாக இருக்கணும். இப்படின்னா இருங்க நான் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சொல்கிறேன். தே கேன் டிஸ்கிரைப் த எமோஷன் ஆல்சோ, எமோஷனையும் குறிக்கும். அவங்க அழுதுட்ருக்காங்க, எப்படி அழுதாங்க அந்த மாதிரிலாம் எமோஷனையும் குறிக்கிறது தான் அப்ஜெக்டிவ். இதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேணாம், என்னோட அப்ஜெக்டிவ் புரியலேன்னு. மோஸ்ட்லி இது ரொம்ப ரொம்ப ரேர் இது க்வெஸ்சனில் கேட்குறது. ரிமைண்டிங் இருக்கிறத நல்லா பார்த்துட்டிங்கனாவே நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீஸ் அ ஃபன்னி லிட்டில் மேன் அப்படின்றக்கா, இந்த இதில் நான் மார்க் பண்ணாமல் விட்டுட்டேன். இதில் அவங்க ஃபன்னியும் குறிக்குது, ஃபன்னி லிட்டில் மேன் அவங்க ஏஜ் குறிக்குது பார்த்தீங்களா. லிட்டில் மேன், மேனுன்றது நவுனு, அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல பார்த்தீங்களா, நவுனுக்கு முன்னாடி பி ஃபார்ம் வெர்ப். இங்கே இஸ்ன்றது பி ஃபார்ம் வெர்பா, பி ஃபார்ம் வெர்புக்கு பின்னாடி பின்னாடி வந்து இதில் லிட்டில்ன்றப்ப அவங்க ஏஜமாக குறிச்சிருக்கு. ஸோ இதனால் இது என்னது, அட்ஜெக்டிவ். ஓகே காய்ஸ், இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, எல்லாமே பார்த்தோம். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சுருக்கேன், நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வச்சு அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், த சன் ஷைன்ஸ், அவ்வளோதான். இந்த இடத்துல த சன் அதாவது நம்ம சப்ஜெக்ட்னா என்ன, ஹூ ஒருத்தரை குறிக்கணும், இல்லைன்னா ஒரு திங், ஐ மீன் ஒரு பொருளை குறிக்கணும். ஓகேவா, அப்போ இங்கே சன் இந்த இடத்துல வந்துட்டு அது பொருளை குறிக்குதா, அப்போ இது என்னது, சப்ஜெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஷைன்ஸ், ஷைன்ஸ் அது வந்துட்டு என்ன, ஒளிக்குது, சன் உதயமானது, அந்த வெளிச்சம் தெரியுது, பிரகாசம் தெரியுது, அது ஒரு ஆக்ஷன் தானே. சன் ஷைன்ஸ்னால் என்னது, சூரிய உதயம், அது உதயமாக்குறது ஒரு ஆக்ஷன் தானே. அப்போ இது ஆக்ஷனை குறிக்கிறதுனால இது வேர்ப். ஓகேவா, இது சப்ஜெக்ட் வேர்ப் மெத்தடு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ ஃபினிஷ்டு தி அசைன்மெண்ட், ஒன் செகண்ட், I finished the assignment. ஓகே, இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் சப்ஜெக்ட் வந்துட்டு நேமாவோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டோட நேமோ இல்லை ஒரு பர்சனோட நேமோ தான் வரணும்னு இல்லை, ப்ரொனவுன்ஸ் வரலாம். அதாவது ஐயு, ஹீயு, ஷீயு இந்த மாதிரி ப்ரொனவுன் கூட வரலாம். ஓகேவா, அப்படி வந்தாலும் அது சப்ஜெக்ட் தான். அப்போ இந்த இடத்துல ஐ வந்திருக்கா, ஸோ இந்த இடத்துல ஐ என்னது, சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்டு, முடிச்சிட்டேன், அது ஒரு ஆக்ஷன் தானே, நான் முடிச்சிட்டேன், அது ஒரு ஆக்ஷன். அப்போ இது என்னது, வெர்பு. எதை முடித்தான், என்னத்தை முடித்தான், இது ஐ ஃபினிஷன்னு சொன்னால் முடித்தேன், என்னத்தை முடித்தேன் நான், எதை முடித்தேன், அசைன்மெண்ட். அப்போ என்ன அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் தருதா, அப்போ இது என்னது, ஆப்ஜெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ஒன், பால் கேவ் ஹிஸ் ஒய்ஃப் ஏ கிஃப்ட். இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், பால்ன்றது என்ன, சப்ஜெக்டு, கேவ் கேவ் கொடுத்தாங்க, கொடுத்தாங்க அப்படின்றது இருக்கா, அப்போ என்னது, இது வெர்ப். ஹிஸ் ஒய்ஃப் யாருக்கு கொடுத்தாங்க, யாருக்கு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தெரியுதா, யாருக்கு, எதற்காக அந்த மாதிரி வர்றதுனால இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தாங்க அண்ணன் சொன்னல, அந்த கீவேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹூ, வாட், ஹூம், ஃபார் வாட், ஃபார் அது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், நம்ம ஈஸியாக சென்டென்ஸ் பட்டன் எழுதிடலாம். அடுத்து என்ன கொடுத்தாங்க, சிம்பிள், நான் சொல்லியிருக்கேன் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே ஒன்று தானே, ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே என்னன்ற க்வெஸ்சனுக்கு மீனிங் தரும். என்ன கொடுத்தாங்க, கிஃப்டை கொடுத்தாங்க, அப்போ இது என்னது, டைரக்ட் ஆப்ஜெக்ட். பார்த்துக்கோங்க, பாலுன்றது சப்ஜெக்ட், கொடுத்தாங்க அப்படின்றது வெர்ப், அதர் கேவ், யாருக்கு கொடுத்தாங்க, யாருக்கு, டு ஹோம், யாருக்கு,
டு ஹூம் அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தருதா. ஸோ அதனால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்து என்ன கொடுத்தாங்க, வாட்ச் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா எ கிஃப்ட், அப்போ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இன்னொரு அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹர் ஐஸ் ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்ருக்கா. இந்த இடத்துல ஹர் ஐஸ் அப்படின்றது என்ன சப்ஜெக்ட், இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு பர்சனோட நேமோ வேறு ஏதோ திங்கோ கொடுக்கல, ஒருத்தரோட கண். இந்த சென்டென்ஸில் முக்கியமாக எதை பற்றி பேசுகிறாங்க, ஐஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன அப்ஜெக்டாக வரும், என்ன சப்ஜெக்டாக வரும்னு பாருங்கள், ஹர் ஐஸ் இஸ் அ சப்ஜெக்ட். ஓகேவா, இந்த சென்டென்ஸில் முக்கியமாக எதை பற்றி பேசுகிறாங்களோ அதுதான் சப்ஜெக்ட், ஹர் ஐஸ் ஆர் அ சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், வேர்ப் வந்துட்டு பி ஃபார்ம் வேர்பாக கூட இருக்கலாம் பார்த்தீங்களா, ஆர் இருக்குது, இது பி ஃபார்ம் வேர்ப். ஸோ அப்போ இதுதான் என்னது, வேர்பு. பியூட்டிஃபுல் அதோட குவாலிட்டி சொல்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க கண் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது, அதோட குவாலிட்டியை சொல்கிறாங்களா. அப்போ இதுக்கெல்லாம் இது என்னது, குவாலிட்டியை குறிக்கிறதுனால காம்ப்ளிமெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ பெயிண்டட் த வால் ஒயிட். ஓகேவா, இதில் ஹீ பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு ப்ரொனவுன், அப்போ அது என்னது சப்ஜெக்ட், பெயிண்டட் பெயிண்ட் பண்ணாங்க அது ஒரு ஆக்ஷன் தான், அப்போ இது என்னது வேர்ப். என்ன பெயிண்ட் பண்ணாங்க, எதை பெயிண்ட் பண்ணாங்க, வால், வாலை பெயிண்ட் பண்ணாங்க, என்ன அப்படின்ற க்வெஸ்சனுக்கு தெரியுதா, அப்போ இது ஆப்ஜெக்ட். என்ன கலர், நான் சொன்னேன் பார்த்தீங்களா கலர்னு வந்தாலே காம்ப்ளிமெண்ட், அப்போ ஒயிட்ன்றது ஒரு கலரா, ஸோ அதனால் இந்த இடத்துல இது காம்ப்ளிமெண்ட். ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 6th one, ஷீ லேர்ன்ட் மியூசிக் லாஸ்ட் இயர். ஷீன்றது ப்ரொனவுன், சப்ஜெக்ட், லேர்ன்ட் கற்றுக்கிட்டாங்க அப்படின்றது வேர்ப், மியூசிக் என்ன கற்றுக்கிட்டாங்க, மியூசிக் கற்றுக்கிட்டாங்க. ஸோ ஏ மீன் ஓ சாரி ஆப்ஜெக்ட், மியூசிக்ன்றது ஆப்ஜெக்ட், என்ன அப்படின்ற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுது. லாஸ்ட் இயர் தெரியுது பார்த்தீங்களா, எப்போ, வென், வென்ன்ற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்திருக்கா, அப்போ இது என்னது அட்வெர்ப். ஓகேவா, அட்வெர்ப் வென், எப்போ கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நான் சொன்னேன் வேர், வென், வை, ஹவு அப்படின்ற க்வெஸ்சனுக்குலாம் ஆன்சர் கொடுத்தாலே அது வந்துட்டு அட்வெர்ப். ஓகே நெக்ஸ்ட் என்ன, 2 examples தான் இருக்குது. 7th example பாருங்கள், த தீவ்ஸ் ஓப்பன் தி லாக்கர்ஸ் இன் தி பேங்க். த தீவ்ஸ் இந்த இடத்துல யார் சப்ஜெக்டு, த தீவ்ஸ், இந்த த இதெல்லாம் விட்டுறக்கூடாது, அந்த சப்ஜெக்ட் முன்னாடி வர த ஏ அப்படின்றதும் ஆப்ஜெக்ட் முன்னாடி வர த ஏ அப்படின்றதும் விடக்கூடாது, அதுவும் சேர்த்து தான் வரும். நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, இது ஒரு ஆக்ஷனா வெர்ப், என்ன ஓப்பன் பண்ணாங்க, லாக்கர்ஸ், த லாக்கர்ஸ் ஆப்ஜெக்ட் இன் தி பேங்க். எங்கே, ஐ மீன் எந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் தி பேங்க். வேர், வேர் அப்படின்ற க்வெஸ்சனுக்கு தருது பார்த்தீங்களா, வேர் எங்கே அப்படின்றப்ப, அப்போ இது என்னது அட்வெர்ப். நான் தான் சொன்னால வென், வேர், வை, ஹவு அந்த க்வெஸ்சனுக்குலாம் ஆன்சர் பண்ணால் அட்வெர்ப். ஓகே லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், எ லார்ஜ் கார் கேனாட் பாஸ் த்ரூ அ நேரோ வே அப்படின்ட்டு இருக்காங்களா. இப்போ நமக்கு நார்மலாக கார் சொன்னாலே அது சப்ஜெக்ட், ஓகேவா, ஆனால் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார் அப்படின்ற ஒரு சாதாரண நவுனை மாடிஃபை பண்ணி லார்ஜ் கார் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ இந்த லார்ஜ் அப்படின்றத என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். ஓகேவா, லார்ஜ் அட்ஜெக்டிவ். இங்கே எதை பற்றி பேசுகிறாங்கன்னா காரை பற்றி பேசுகிறதுனால இது என்னது சப்ஜெக்ட். கெனாட் பாசஸ் த்ரூ, இது ஃபுல்லாமே போக முடியாது, கெனாட் பாசஸ் த்ரூ போக முடியாது, அது ஒரு ஆக்ஷன் தான், அப்போ இது ஃபுல்லாகவே வேர்ப். ஏன் அப்படின்னு போக முடியாது, ஒரு கம்ப்ளீட்டே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா சென்டென்ஸு, ஏ லார்ஜ் கார் கேனாட் பாசஸ் த்ரூ, அப்போ அதுக்கு மீனிங் தர்றது என்னது ஏ நேரோவே. ஸோ திஸ் இஸ் அ ஆப்ஜெக்ட். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்தோம், சென்டென்ஸ் பேட்டர்னில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எலமெண்ட்டை வச்சு ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட கான்செப்ட் ஃபேஸ் சர்வே ஃபார்ம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் உங்களோட டவுட்ஸை ஃபில் பண்ணுங்கள், ஆர் அதர்வைஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இந்த டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைவேட் டியூஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ஜிடி ஸ்டடி பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.